அந்த குரு தியானம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா நேரம் போறதே தெரியாது. அப்படி ஒரு நாள் தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய சீடர்கள்ல ஒருத்தன் இன்னும் 5 நாள்ல இறக்க போறதை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சீடனை கூப்பிட்டு, உனக்கு 5 நாள் விடுமுறை தர்றேன், நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய பெற்றோர்களை பார்த்துட்டு 5வது நாள் இரவு திரும்பி வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. குரு கிட்ட சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு சுவற்றின் ஓரமா 1000கணக்கான எறும்புகள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு எறும்பு புற்ற பாக்குறான். அந்த ஓட்டை வழிய தண்ணீர் வெளியே வர்றதையும் அது எறும்பு புற்று நோக்கி போறதையும் பாக்குறான். ஐயோ பாவமேன்னு சொல்லி தான் போட்டிருந்த சட்டைய கழட்டி அந்த ஓட்டைய அடைச்சிட்டு வீட்டுக்கு போறான். 5 நாள் முடிச்சு 6வது நாள் உயிரோட திரும்பி வர சீடனை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாரு குரு. நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. 1000கணக்கான எறும்புகளை காப்பாற்றியதாலதான் கடவுள் இவனுடைய வாழ்நாளை நீட்டிச்சதையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆம் நண்பர்களே, இதுதான் கர்மா. நீங்க நல்லது செஞ்சாலோ இல்ல கெட்டது செஞ்சாலோ அதுவே உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வரும்.